தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 1971 மதுவிலக்கு தளர்த்தப்பட்டு அதற்கு பிறகு பல முறை மதுவிலக்கு அமல்படுத்தப்படுவதும் தளர்த்தப்படுவதுமாக இருந்து கடந்த ஏறக்குறைய 30 வருடங்களாக தொடர்ந்து டாஸ்மாக் என்ற தமிழ்நாடு அரசனுடைய நிறுவனமே தமிழ்நாட்டில் ஏகபோக நிறுவனமாக மது கொள்முதல் மற்றும் சில்லறை விற்பனை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டுள்ளது. டாஸ்மாக் நிறுவனம் உருவாக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்ட காரணம், தமிழகத்தில் அன்று நிலவி வந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்திடவும் தமிழக மக்களுக்கு நிரந்தரமாக மதுவிலக்கை அமல்படுத்துகின்ற வரையிலும் நாங்கள் நல்ல மதுவை அளிக்கிறோம் என்ற வாக்குறுதி கொடுத்துட்டார். ஆனால் அதுபோன்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை போன்று எதுவும் இல்லை. மதுவினால் ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்புகள், அதில் நடைபெற்று வரக்கூடிய ஊழல்கள் ஆகியவற்றை அறிந்து தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்துகிறோம் என்று இன்று ஆற்றிருக்கக்கூடிய திமுக, அதேபோல தமிழகத்தினுடைய பல அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். 2011 2016 வரையிலும் தமிழகத்தில் பல்வேறு சமூக இயக்கங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மதுவிலக்கை தமிழகத்தில் அமல்படுத்தியே தீர வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். சசிபெருமாள் என்ற ஒரு சமூக ஆர்வலர் நாகர்கோவிலில் ஒரு டவரில் ஏறி கூட தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அப்பொழுது இன்று ஆட்சி இருக்கக்கூடிய திமுக இன்றைய முதலமைச்சர், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து அமல்படுத்துவதற்குத்தான் இருக்கும் என்று சொன்னார். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஊரெல்லாம் சென்று தமிழ்நாட்டில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது என்று பிரச்சாரம் செய்தார். 2021 திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. அவர்கள் ஊரெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தது போல தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை. இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அண்மையில் மே மாதம் 13 விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் நடந்த மதுவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் 22 உயிரை எடுத்துக்கொண்டது. தஞ்சாவூரில் 2, அதற்கு பிறகு மயிலாடுதுறையில் 2 என
தினமும் மதுவால் ஏற்படக்கூடிய மரணங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இவைகள் வெளிப்படையாக தெரிந்த விஷயங்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு, எந்த தமிழ்நாடு அரசு ஏகபோகமாக நாங்கள் வந்து டாஸ்மாகை நடத்தி நல்ல மதுவை தமிழக மக்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார்களோ, அதில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஊழல் ராஜ்யமாக கடந்த 24 மாதத்தில் உருவாயிருக்கிறது என்பதைத்தான் நான் வந்து ஒரு புத்தக வடிவிலே போட்டிருக்கிறேன். உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, இருந்தாலும் கூட சுருக்கமாக, தமிழ்நாட்டில் 19 மதுபான ஆலைகள் இருக்கின்றன. அந்த மதுபான ஆலைகள் மூலமாகத்தான் அனைத்து மதுவையும் வாங்குவதாக டாஸ்மாக சொல்லுகிறது. ஆனால் அது உண்மையல்ல. தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய மதுவில் ஏறக்குறைய 60-70% மட்டும்தான் அந்த ஆலைகளிலிருந்து எடுக்கப்படுகின்றன. தவிர இன்னும் ஆந்திராவிலிருந்து மது கடத்தல் பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி உள்ளூர்லேயே பல பேர் தயாரிப்பும் செய்கிறார். மேலும் அந்த 19 ஆலைகளில் உருவாகக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய மதுவும் அதில் இப்பொழுது 100,000 பாட்டில் உற்பத்தியாகிறதாக கணக்கு வைத்துக் கொண்டால் 60,000 பாட்டிலுக்கு மட்டும்தான் அவர்கள் வரி செலுத்தி நேரடியாக டாஸ்மாக் அனுப்புகிறார்கள். 40,000 பாட்டில்களை வரியே இல்லாமல் தமிழ்நாட்டில் கடந்த 22 மாதங்களாக செயல்பட்டு வந்த 5,360 மேற்பட்ட சட்டவிரோதமான பார்களுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி செலுத்தாமல் அங்கே நேரடியாக கொண்டு போய் விற்பனை செய்திருக்கிறார். கடந்த 22 மாதமாக 5,000 மேற்பட்ட அந்த 362 பார்ல மாதம் 1,00,000 ரூபாய் முதல் 3,00,000 ரூபாய் வரையிலும் டெண்டர் பணம் செலுத்தணும். 1.5% வந்து அந்த பார்ல உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கணும். மேலும் வந்து அந்த பார்கள் எந்த பார்லையும் மது விற்பனை செய்வதற்கு அனுமதி கிடையாது. தின்பண்டங்கள், ஆனால் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள் மட்டும்தான் விற்பனை செய்யப்பட வேண்டியவர். அங்கே அடுப்பு வைத்து சமையல் செய்வதற்கு அனுமதி கிடையாது. கடந்த 2 வருஷத்தில் கலால்துறையோ காவல்துறையோ டாஸ்மாகுடைய அதிகாரிகளோ ஒரு பாரையும் கூட விசிட் பண்ணல. செந்தில் பாலாஜி, அந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் மைத்துனர் கார்த்திக் அவருடைய ஆட்கள் மட்டுமே வந்து, நீங்கள் இனிமேல் டாஸ்மாக் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணன் சொல்லிவிட்டார், எனவே எங்களிடத்திலே நேரடியாக கொடுத்து விடுங்கள் என்று மட்டும்தான் இந்த 22 மாதங்களாக அவர்கள் வாங்கியிருக்கார். இதன் மூலமாக மட்டும் பல நூறுக்கணக்கான கோடி ரூபாய் வந்து இந்த சட்டபூர்வமாக செலுத்த இந்த டெண்டர் பணத்தில் மட்டும் செந்தில் பாலாஜியின் துறைக்கு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கொள்ளையடித்திருக்கிறார். அதே போல அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டாமல் ஃபேக்டரியிலே வரி கட்டிடணுங்க, அந்த வரி கட்டாமல் 1,000,000,000 கோடி ரூபாய் என்று டாஸ்மாகில் அது கொள்முதல் செய்வதிலிருந்து காலி பாட்டில் வரையிலும் அட்டைப்பெட்டி வரையிலும் வாகனத்து வரையிலும் இப்படித்தான் ஏறக்குறைய 100,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த ஒரு வருடத்தில் மட்டும் இந்த டாஸ்மாகில் 2 வருஷத்தில் மட்டும் ஊழல் நடந்திருக்கு. இதனால்தான் வந்து நான் 10 மே அன்று ஆளுநர் அவர்களை சந்தித்து 26 பாயிண்ட் கொடுத்து, அதுபோல் வந்து ஆதாரங்கள் இந்த டெண்டரில் எப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிறாங்க, போலியான நம்ம போய் பேர் கொடுத்துருக்குறாங்க, சும்மா ஒரு ராஜசேகர் அப்படின்னு சொல்லி போட்டு தென்காசின்னு கொடுக்க வேண்டியது, ஆனால் எல்லாரும் டீட் எடுத்ததெல்லாம் கரூர் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிறாங்க. எல்லா விதமான ஆதாரங்களும் கொடுத்தா வந்து செந்தில் பாலாஜி அவர்களிடம், இது வந்து செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தொடர்பில்லை, MK ஸ்டாலினுக்கும் தொடர்புண்டு. இந்த பணம் அங்கே தான் போய் சேர்ந்திருக்கிறது, சபரீசனுக்கு போயிருக்குது, உதயநிதிக்கு போயிருக்குது. எனவே அவர்கள் மீதும், என முதலமைச்சர் அமைச்சிருந்ததினால அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று மேதகு ஆளுநர் அவர்களிடத்திலே மனு அளித்தேன். அதே போல் சட்டவிரோத பார்களை வந்து 15 ஜூன் மூடணுங்கிறத சொல்லியிருந்தேன். பல பார்களை மூடிக்கிறாங்க. அதேபோல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுடைய உடல்நிலையை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்குது. ஏன் இந்தியாவுடைய வேறு மாநிலத்தின் ஹாஸ்பிட்டல் தேவைப்படும், தமிழ்நாட்டில் வந்து மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை துவக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னா
இவங்க டாஸ்மார்க் உருவாக்குறதுனால ஒரு டாஸ்மார்க் வந்து மது அருந்ததுனால நீங்கள்லாம் படிக்கணும், நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் அது வந்து வெறும் வயிற்று புண்ணு மட்டும் உண்டாக்காது, ஏர்லை மட்டும் பாதுகாது, 200 மேற்பட்ட வியாதிகளை உருவாக்குது. மது சாப்பிடுறவர்களுக்கு மதுவால் மட்டும்தான் மரணம் நேருமே தவிர வேறு எதுவும் வராது. அதனால் உருவாக்கக்கூடிய நோய் தான் அவர்களை கொல்லும், இதுதான் வந்து விதி. அதனால தான் அது கொடுத்துருவோம். அதனால் தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை மட்டும் இல்லை, அவங்க வட்டாரத்துக்கு ஒரு மருத்துவமனை, ஊராட்சிக்கு ஒரு மருத்துவமனை தோற்ற வேண்டிய நிலவுக்கு வந்துடும் மது இருந்தால். எனவே தமிழ்நாட்டில் ஒன்று, தமிழ்நாட்டு அது வெறும் 20 ரூபாய் பெறுமான மொலாசஸ், இந்தியாவிலேயே மிகவும் தரங்கட்ட மது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தமிழ்நாடு தான். மற்ற இடத்துலையெல்லாம் வந்து கிராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க, பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் சர்க்கரையுடைய கழிவாகிய மொலாசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய தரம் தமிழ்நாடு பிற மாநிலங்களை வந்து டெல்லியிலேயோ கர்நாடகத்திலேயோ வந்து 90% எடுத்துட்டா இங்கே வந்து 15% கூட கிடையாது. இதுதான் தரத்தினுடைய வித்தியாசம். ஸோ அந்தளவுக்கு தரம் தாழ்ந்த மதுவை கொடுத்துறதுனால்தான் அதில் ஒன்றும் இல்லாமல் ஒரு பாட்டில் ஒரு குவாட்டருக்கு பல இன்னொரு குடி, இன்னொன்று குடி, இன்னொன்று குடியும் குடியும் குடி குடிச்சு 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 அவங்க ஏரில் கெடுக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை பொருளாதார ரீதியாக சுரண்டுறாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய உடல்நலத்தை கெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மதுவை வைத்து ஒரு பக்கம் ஆட்சிக்கு இது வந்து 44,000 கோடி ரூபா இதில் வரி எடுத்துக்கிறாங்க, இன்னொரு 100,000 கோடி ரூபாயை கட்சி நடத்த எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆட்சியும் கட்சியும் நடத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தை உயிரை பயன்படுத்துவது மிகப்பெரிய மகா குற்றம். எனவே தான் இந்த ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நான் வந்து ஆர்டர் கொடுத்தேன். ஐ திங்க் அனதர் வித் இன் அ வீக் டைம் ஆர் 2 or 3 days ஐ வில் பி கெட்டிங் த பர்மிஷன் டு ஃபைல் சூட் அகேன்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பாலாஜி. இப்போ வந்து பாலாஜி மேலே, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து போட்டிருக்கிற வழக்கு, அது வந்து 2011-16 வரையிலும் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் செய்த ஊழல். இப்பொழுது நாம் ஃபைல் பண்ணக்கூடிய கேஸ் வந்து இது மெகா ஊழல். அந்த கேஸ்லேருந்து கூட தப்பிச்சு வரலாம், இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அத்தனை அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. அதுவும் வந்து விரைவில் நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மது ஒன்று அரசாங்கம் ஒழிக்கணும், மதுவுக்கு எதிராக மக்களும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து இதை வந்து ஒரு சமூக விழிப்புணர்வாக நடத்தணுக்காக தான் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நேற்று வந்து நாங்கள் வந்து ஒரு டோக்கனாக அடையாளமாக வந்து புளியங்குடியில் மதுவில்லா புதிய தமிழகத்தை படைக்க, மதுவில்லா அது வந்து மக்கள் இயக்கத்தை, மது வேண்டாம் என்ற ஒரு மக்கள் இயக்கத்தை நாங்கள் துவங்கி வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டு நாங்கள் வந்து தமிழ்நாடு எங்கும் ஒரு 1 கோடி பேருக்கு வந்து வீடு வீடாக வந்து பிரசுரங்கள், துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். அதைத்தான் தொடங்கி வச்சுருக்கிறோம். எல்லா பகுதியிலையும் டோர் டு டோர் வந்து இந்த கேம்பெயின் பண்ண போகிறோம். நேற்று வந்து சார், சிஎம் வந்து செந்தில் பாலாஜி மீதியான நடவடிக்கை வந்து கடுமையான மத்திய அரசுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு எச்சரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. அதாவது எப்படி சொல்லுங்க, இன்னைக்கு கூட வந்து பாஜக தலைவர் வந்து அதனுடைய தரமற்ற பேச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கருத்து தெரிஞ்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அவர்கள் அண்ணாமலை கூட இன்னும் சில ஆதாரம் கூட சொல்லியிருந்தார்னா நல்லா இருந்திருக்கும். மணி கொஞ்சம் காசு பேசுங்க. ஆதாரம் கூட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். திமுகவை தோல்வித்து காட்ட வேண்டிய நேரம் இருக்கு. திமுக வந்து வன்முறையால் மட்டுமே வளர்ந்த கட்சி, பொய் பிரச்சாரத்தால் மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி, பிம்ப மாயை பிம்பத்தால் உருவாக்கப்பட்ட கட்சிங்கிறத இப்போ தான் வந்து தோல்வித்து காட்டணும். அது ஸ்டாலினுடைய பேச்சு என்ன அப்படின்னா, 1975-76 இந்தியாவில் வந்து மிசா சட்டம் இருந்தது. 76 January 25, 26, 27 வந்து கோவையில் வந்து திமுக ஒரு மாநாடு நடத்தினது. அந்த மாநாட்டில் வந்து இவங்க அத்துமீறி பேசினுடைய விளைவாக வந்து திமுக ஆட்சி அப்போ கலைக்கப்பட்டது. அப்போ ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலே திமுகக்காரன் நிறைய பேர் மிசாவில் இருந்தாங்க. அதுக்கு இப்போ மிசாவில் வந்து வெளியே 77 வந்து காங்கிரஸ் கட்சி பதவி இழந்து ஜனதா வந்து பதவிக்கு வந்தது. 2 வருஷம் 77, 78, 79 அந்த 80 அந்த இதில் இந்திரா காந்தி எம்ஏஆர் மதுரைக்கு வந்தார். ஐ திங்க் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக நினைக்கிறேன். திமுக கருப்பு கொடி போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை அறிவித்து இந்திரா காந்தியை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்.
அன்றைய நெடுமாறன் மட்டும் அவர் வந்து இந்திரா காந்தியின் மீது விழுந்து இந்திரா காந்தி அம்மையார் காற்று காக்க காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இந்திரா காந்திக்கு அன்றே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருக்கு. ஸ்டாலின் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதே போல் வந்து நான் மோடியை தாக்குவோம்னு சொல்கிறார். வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அவருடைய எச்சரிக்கைங்கிறது. இல்லை இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் அதை மறைச்சு பேசுறது இல்லை. அதாவது ஒரு முதலமைச்சர் என்ற இருக்கையை விட்டுட்டு சாதாரணமான ஒரு மேடை பேச்சாளர் போல ஒரு முதலமைச்சர் பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? மிரட்டலுக்கும் எச்சரிக்கை என்ன வேலை இருக்குது? பகிரங்கமாக ஒரு அமைச்சர் ஊழல் செய்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டு வந்தவங்க அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவது, எத்தனையோ பேர் விடுதலை ஆகிறாங்க. ஒரு குற்றச்சாட்டு பப்ளிக்காக வந்துருச்சு, அதுவும் வந்து 2011-16 பேரிலும் அவர் வந்து வேறொரு கட்சியில் இருந்த போது செய்த குற்றத்துக்காக அவர்களே ஒத்துக்கொண்டு இந்த பணத்தை திருப்பி கொடுத்து உச்ச நீதிமன்றம் சென்று நீங்கள் கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து விசாரிங்க, இடி விசாரின்னு சொன்ன பிறகு நடைபெறக்கூடிய விசாரணை. இடிக்கு வந்தால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோன்னு கொடுக்கணும், வந்தான என்ன ஆகுது? சரி, நான் இவரை வந்து அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கிறேன், அந்த பொறுப்பிலிருந்து அவர் வந்து அந்த குற்றமற்றவர் நிரூபித்துட்டு வரட்டும், நான் அமைச்சர்பட கொடுக்கும் தான் அதான் நாகரிகம் இருக்க முடியும், அதான் ஜனநாயகம் இருக்க முடியும். நீங்கள் கூட ஒட்டுமொத்த ஃபோர்ஸை பயன்படுத்திட்டு நாடகமான ட்ராமா பண்ணுறீங்க, அப்போ தான் ட்ரிபிள் விசல் டிசீஸ் வருமா? அது வந்து சிங்கிள் விசல் டிசீஸ் இருந்ததா? இல்லை சொல்கிறேன், அது அப்புறம் பேசிடலாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு சி வாட் யூ வாண்ட் யூ டெல், நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க 50-60 வருஷமா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும், வாட் ஸ்டார்ட் அப் திராவிட மாடல் யூ வாண்ட் டு கிவ்? நீங்கள் வந்து ஒரு ஒரு நாகரிகத்தை ஒரு ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாமா? நீங்கள் இன்னும் உங்களுடைய அமைச்சரவையில் வந்தால் பதவி நீக்கம் செஞ்சுருக்கணும். நீங்கள் தானாக செஞ்சுருக்கேன், நான் வந்து மே 10 சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் செந்தில் பாலாஜியை நீக்கவில்லை என்று சொன்னால் இது உங்களுடைய ஆபத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அத்தனை 10% கொடுத்துட்டேன். நீங்கள் வந்துருச்சா இல்லையா? அடுத்து வந்துடும் இல்லை, இந்த விளக்கில் அடுத்து வந்தாக்கள் வந்துடும் இல்லை, மது விளக்கில் வந்துடும் இல்லை. என்ன நாகரிகம் ஒரு முதலமைச்சர் வந்து வீடியோ போடுறது? இதெல்லாம் வந்து தவறானது. அவர் நிதானமாக பேசணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தவறான ஒரு முன்னுதாரணத்தை தோற்றுவிக்கிறார். அவர் வீடியோ போடுறதோ மிரட்டுறதோ எச்சரிக்கை ரெண்டும் தப்பு. அவர் வந்து தமிழ்நாடு அரசை காவல்துறையை கையில் வச்சிருக்கிறவர், பொறுமையிலிருந்து பேசக்கூடாது. சரி, அவர் அமைச்சர், அவர் வந்து அது எப்போ நடந்தது, அந்த வழக்கிலிருந்து விடுதலை ஆகட்டும், பொறுமையாக இருக்கலாமல்ல. யாரை மிரட்டுற, என்ன மிரட்டுறாரு? இடி தானாக வந்ததா? சுப்ரீம் கோர்ட் சொல்ல வாரண்ட் வாங்கிட்டு தான் வந்துக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு இவர் பதட்டப்படணும்? ஏன் இவருக்கு அந்த பதட்டம் என்ன? அப்போது என்னது எங்கேயோ குற்றமுள்ள நெஞ்சு குறுகிறது மாதிரி பாலாஜி வந்து இடி கூண்டு டெல்லி கூண்டு வச்சுட்டால் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டா அடுத்து தன்னுடைய பேர் வந்துடும், தன்னுடைய மருமகன் பேர் வந்துடும், தன்னுடைய மகன் பேர் வந்துங்கிற பதட்டமும் அச்சமும் தான் அவருடைய இந்த எச்சரிக்கைக்கு காரணம். ரெண்டாவது, அவர் நேரடியாக மோடியை எச்சரிக்கிறார். அதான் அர்த்தம். எச்சரிக்கிறார் என்ன? இந்திரா காந்திக்கு கொலை முறைத்தில் விட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தாக்குதல் வருங்கிறவருடைய அதனுடைய பொருளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர் அது வேறு இல்லை. சார், இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா மாற்றத்தை பரிந்து வச்சு முதல்வர் கவர்னருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு, அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புறாரு. அதே வேளையில அதே கவர்னர் கடந்த 31st ஒரு கடிதம் அனுப்புறாரு சிஎம்க்கு, அதாவது வழக்கு இருக்கு செந்தில் பாலாஜி மீது, அதனால நீங்க அவரை பதவி நீக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது இயல்பு, ஏன்னா இப்ப மத்திய அரசாங்கத்துல ஒரு அமித்ஷா உட்பட 33 அமைச்சர் மேல வழக்கு இருக்கு, அவங்களும் பொறுப்புல தான் இருக்கிறாங்க. இந்த இதுல இவங்களை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பொன்முடி கேட்கிறாரு அமைச்சர். பொன்முடி கேட்கிறாரு, அதாவதுங்க சசிகலா அம்மையார் வந்து இதுக்கு பிறகு ஒரு பிரச்சனைக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மறந்துடுறாரு, ஓபிஎஸ்ஐ பதவிட்டு இருக்காங்க. சசிகலா அம்மையார் வந்து அவங்க முதலமைச்சராக்கு தயாராகிறாங்க. அன்னைக்கு கவர்னர் என்ன அட்வைஸ் பண்ணார், ஏன் சசிகலா அம்மையார் பதவிக்கு பதவி கொடுக்க தயார் தயங்கினாங்க? அதே தான் நிச்சயமாக பாலாஜி தண்டிக்க போகிறார். நீங்க போய் வந்து உடல் நிறுத்த காரணம் காட்டலாமா? முதல்ல இது நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்,
நீங்க என்ன அது வந்து உடல்நலக்குறைவின் காரணமாக நான் வந்து இலாக்காவை மாற்றுவேன் என்பது ஒரு முதலமைச்சர் தவறாக வந்து ஆடு எடுத்து சொல்லக்கூடாதுங்க. இதெல்லாம் இது யார் எந்த அதிகாரிகள் தவறு செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன் இப்படியெல்லாம் அவர் வந்து குழம்பு போயிட்டாருன்னு தெரியல. ஸோ அவர் உண்மை சொல்லி அவர் என்ன செந்தில் பாலாஜியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இவர் செந்தில் பாலாஜியை வலிந்து பாதுகாக்க 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 ஒரு தண்ணீருக்கு அதாவது தண்ணிக்குள்ள பாதாள கடலுக்குள்ளேயோ கிணத்துக்குள்ளேயோ நீச்சல் தெரியாத வெட்டி குவிச்சுட்டு அவனை காப்பாற்ற போனவனும் எப்படி மூழ்கணுமோ அதே கதிதான். பாலாஜியை எந்த சட்டத்தாலும் காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற போனால் அவரும் சேர்ந்தான் மூழ்கணும். இதுதான் நிலைமை. அதனால ஆளுநர் அவர்கள் சரியா செஞ்சுக்கிறாரு. ஜெயலலிதாங்க நாங்கள் வந்தால் கமிஷன் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸ்டாலின் தந்தையா பண்ணுறாரு அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். அப்புறம் ஜெயலலிதா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு பற்றி அப்போ ஏன் சந்தேகத்தை கலப்புனாங்க அவங்க? அன்றைய அதிமுக அரசே அதுக்கு அமைச்சாங்க. இல்லை இதுக்கு அதில் இல்லைங்க, இவர் சொல்லித்தானே, இவங்கெல்லாம் சொல்லித்தானே. அன்றைய முதல்ல கலைஞர் வந்து இது விசாரணை கமிஷன் நடத்தும் தான் சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் சந்தேகம் தான் சொன்னாங்க. அதாவது என்னங்க மூணு பிளாக் இருக்கு, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து தவறான அறிக்கையை வந்து அளிப்பாங்க. ஒரு பிளாக்கு கை இங்க தலைவர் கை வச்சாரு, ஒரு பிளாக் இங்க பிடிச்சாரு, இன்னொரு பிளாக் இங்க இருக்கு என்ன பண்ணாரு? மத்திய அரசு மருத்துவர்களே சார், எல்லா பிளாக்கும் சர்ஜரி தேவையில்லை வச்சுங்களா. ஒரே பிளாக் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய லொக்கேஷன் கொடுத்துருக்குது, லொக்கேஷன் கொடுத்துருக்கு. தெர் இஸ் நோ நீட் ஃபார் ட்ரிபிள் பிளாக் டு பைபாஸ் சர்ஜரி. இப்போ அதெல்லாம் குவஸ்டன். அவர் வந்து யார் வந்து அவருக்கு சர்ஜரி வேண்டாம்னு சொன்னாங்க? பிரச்சனை அது இல்லை, கேஸ் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. நம்முடைய எனக்கே வருத்தமாக இருக்குதுங்களா, எவ்வளோ பெரிய ஊடகங்கள், ஒரு ஊடகத்திலே கூட இவர் 2011 எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கினார் அந்த ஹிஸ்ட்ரி போட்டிருக்கணுமில்ல. நீங்கள் யாரும் வந்து எந்த டாக்டரும் எந்த போலீஸ் ஆஃபீஸரும் எந்த ஈடியோ யாருமே வந்து ஒருத்தருக்கு வந்து ட்ரிபிளோ சிங்கிள் விசா டிசீஸுக்கோ ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக நடந்தால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போனாங்க, ஈடி தான் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ பிரச்சனை வந்து ட்ரிபிள் விசல் டிசீஸ் எல்லாம் குவஸ்டின். நீங்கள் வந்து உங்கள் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு அது சிவசா அதுக்கு பதில் விட்டு போட்டு நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க. இதுவே திமுகவினுடைய பித்தலாட்ட பேச்சுக்கள். திமுக வரலாறு முழுவதும் பொய் மட்டுமே பேசியிருக்கிறாங்க. எல்லாரும் எல்லா தலைவர்களும் பொய் மட்டுமே பேசி வந்துருக்கிறாங்க. இல்லைன்னா பெருந்தலைவர் காமராஜர் எப்படி வீழ்த்த முடியும்? அவங்க பொய்யால் மட்டுமே வளர்ந்த கட்சி, மாயிலே வளர்ந்த கட்சி, வன்முறையால் மட்டுமே வளர்ந்த கட்சி. அதை வந்து இப்படி செஞ்சு பார்க்குறாங்க. நிச்சயமாக மோடி அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இந்த ஈடியும் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். ஆராசா கனிமொழி டி ஸ்கொயர் மாதிரி கூட எல்லா இடத்துலையும் இந்த ரைட் நடந்திருக்கு. ஆனால் வேற கட்சியிலேருந்து வந்தக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு நம்ம முதலமைதான் இந்த ஒரு வீடியோ வெளியிறதுக்கான காரணம் என்னமா இருக்கும், என்னவா இருக்கும் அதுதான் சொன்னங்களேன். ஒயர் ரெண்டு தீ பிடிச்சி எங்கே போவோம்? மேலே போவோம் இல்லையா? கொடுத்தப்படா அங்கே தானே போய் வச்சுருக்குறாங்க. அவர் எப்படி தெரிய வச்சுக்க முடியும்? வசூல் தினம் வசூல் பண்ணுறது 5,362 பார்ல வசூல் பண்ணுது, இபியில் வசூல் பண்ணுது, இதெல்லாம் எங்கே போயிருக்கும்? எங்கே இங்கே கொடுத்துன்னு சொல்லாத சொல்லிடுவாங்கன்னு பயந்தா வேறணும் இல்லையா? அந்த பணம் எங்கே போச்சு, எந்தெந்த நாட்டுக்கு போச்சு, யார் மூலமாக போச்சு அப்படிங்கிறது அவர் ஏதாவது வாக்கு மூலம் கொடுத்து விட்டால் அது அவர்களை பாதிக்கும் என்ற அச்சம்தான் காரணம். பாஜக அமலாக்கத்துறை இன்னைக்கு தான் வந்ததுங்களா? இந்தியாவில் 1946 இருக்குது, அது என்றுந்தே இருக்குது. அமலாக்கத்துறை இவங்க ஒன்றும் கொண்டு வரலையே. இல்லை இப்போ இந்த இதை சொல்லுங்க, அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட். நீங்கள் தானாக வந்ததுன்னு அப்புறம் சொல்லுங்க. அதாவதுங்க ஒரு காலத்தில் வந்து வெளிநாட்டு மணி லாண்டரிங் எல்லாம் ரொம்ப குறையுங்க.
இப்போ மணி லாண்ட்ரிங் மிகப்பெரிய அளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் கரப்ஷன் ஓவராகி மணி லாண்ட்ரிங் நிறையா இருக்குது. ஆனால் தடுப்பு ரூலை தடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறதா? ரூலை தடுத்தாகணும்ல. அப்புறம் எதுக்கு வந்து இவங்க அதிமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் ரைடு பண்ணுறாங்க? அப்போ ஆன்டி கரப்ஷன் இவங்க எதுக்காக வச்சுருக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க? அப்போ ஜெயலலிதா அம்மா வேறு எதுக்கு வழக்கு போட்டாங்க? இவங்களுக்கு ஒரு லா ஒன்றும் இல்லாத சொல்லக்கூடாதுல்ல. இந்த இந்த வழக்கை இந்த வழக்கினுடைய தன்மை இது மக்களுக்கு பப்ளிக்காக போய் சேர்ந்துடக்கூடாதுக்காக மறைக்கிறதுக்காகவே பாலாஜியினுடைய உடல்நிலை பற்றியே பேசுகிறான். அதெல்லாம் அதுவாக பிரச்சனை. வழக்கு என்ன, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதை எப்படி மூடி மறைக்கிறது? சார், அமலாக்கத்துறைக்கு தனித்துவ அதிகாரம் இருந்தாலும், அதாவது அமித்ஷா சார் முந்தின நாள் வராங்க தமிழகத்துக்கு, அதனைத் தொடர்ந்து மறுநாள் இந்த ரைடு நடக்கு, அதாவது மேடையிலே பேசுகிறாரு கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் குற்றம் சரிஞ்சவங்க மீது அப்படின்ட்டு. இது திமுக தரப்போட வாதம், அதாவது நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. அரசியல் கால்புணர்ச்சி காரணமாக தான் இந்த ரைடு நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து நீங்கள் சார் ரெய்டு இல்லைங்க, அவர் மிஸ் ராமசுப்ரமணியம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, 60 நாளுக்குள்ளே இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே விடுத்து, அதாவது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸரே அவர் வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கிறார். இல்லை, அந்த அதிகாரி தான் விசாரித்து இந்த வழக்கை வந்து சார்ஜ் ஷீட் போடு, அதுவும் வந்து ஆன்டி கரப்ஷன் ஏசி அந்த வழக்கையும் போடுன்னு சொல்கிறாரு. தேவைப்பட்டால் வந்து இடி வந்து ஸ்பெஷல் விங்கை உருவாக்கி இன்வெஸ்டிகேஷன் உருவாக்கி பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிறார். அந்த நாள் முடிஞ்சு போச்சு, இவங்க ஒன்றுமே ப்ராக்ரஸ் பண்ணல. அவங்க அதனால் வந்து இடி போய் வாரண்ட் வாங்கிட்டு தான் வந்துருக்குறாங்க. அவங்க வந்து இல்லீகலாக ஒன்றும் பண்ணல. முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி அவர்கள் டிரைவர் கண்டக்டரில் நேரடியாக பணம் வாங்கிட்டு அவர் செய்த ஊழலுக்காக மட்டும் உச்சநீதிமன்றம் கொடுத்த வழக்கினுடைய அடிப்படையில் தான் அந்த விசாரணை அவர்கள் செய்கிறாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் இதை வந்து எத்தனை முறை அவங்க மலிப்பி பேசலாம், 2 நாளைக்கு பேசலாம், 3 நாளைக்கு பேசலாம், அவ்வளோதான். அதுவாக வந்து ஒருவரை வந்து கண் முன்னால் பார்த்த பிறகு ஆள்குணர்வு உணர்வு போடுறதே வந்து சட்டரோ தப்பு, எனக்கு எப்படி தெரியல. அது வந்து கோர்ட்டில் தான் எடுத்தாங்க. அவங்க ஓய்வு போய் காலைல போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, முதலமைச்சர் பார்க்குறாரு, நாடெல்லாம் பார்க்குது. அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி வந்து ஹேபியஸ் ஃபிட் ஆகும்? சாதாரண ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அது வந்து விளக்கு போட முடியுமா? அது எடுப்பாங்களா? அப்போ பொலிட்டிக்கல் பவர் யூஸ் பண்ணுறாங்க, பிபி யூஸ் பண்ணுறாங்க, ஜிபி யூஸ் பண்ணுறாங்க, ப்ரெஷர் போடுறாங்க, கம்பல்சரியாக இந்த ஹாஸ்பிட்டல் தான் மாறணுங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்றை மறைப்பதற்காகவே அவங்க அத்தனை ப்ரெஷர் போடுறாங்க. ஜிஹெச்சில் இருந்தால் போய் இதாக இருக்கணும். இப்போ இது ஒன்று வந்து இப்போ செந்தில் பாலாஜி அவங்க குடும்பம் இன்னொரு முக்கியமான விஷயம் எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே இல்லை இல்லை எச்சரிக்கா. தமிழ்நாட்டு கவர்னர் வந்து பிஜேபியினுடைய ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி வைகோ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அவர் சொன்னது இதுவரையிலும் ஏதாவது அந்த ஸ்டாண்டில் நின்றுக்காரா? இதுவரையிலும் அவர் ஸ்டாண்டில் இதுவரையிலும் ஏதாவது நின்றுக்காரா? ஸ்டாலின் அவர் என்னெல்லாம் பேசினார்? இல்லை, அது ஸ்டாலின் எதுக்கு பேசினாரு, கலைஞர் என்ன பேசிக்கிறாரு, எல்லாத்தையும் என்னென்ன பேசிக்கிறாரு. அவர் வந்து அவர் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார்? அவருடைய நிலைமையில் அவர் இருந்து பேசணும். அவருக்கு உண்டான தகுதி கொஞ்சம் கூட விடக்கூடாது. காலங்கள் வேணா மாறலாம். அவர் மிகப்பெரிய ஒரு மனிதர் சார். இந்த இப்போ டாஸ்மாக் கடைய முடியும்னு சொல்லுவீங்க இல்லையா, இதனால வரக்கூடிய வருமானத்தினால நமக்கு பாதிப்பு இருக்குமா? வருமானம் இல்லாமல் நடத்தலாமா சொல்லு சார். இப்போ டாஸ்மாக்கை மூடும் பட்சத்தில் அதுக்கு அடிமையானவங்க வந்து அதை மாற்று வழியை தேடி போக வாய்ப்பு இருக்கு. அதை கட்டுப்படுத்த என்ன வழி? அதாவதுங்க, அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீள்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. மீள்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. மருத்துவ ஆலோசனைப்படி மேலும் தவிர ஒரு விஷத்துக்கு இன்னொரு விஷம் மாற்றாங்க. ஒரு விஷத்துக்கு இன்னொரு விஷம் மாற்றாங்க. அது அதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ரெவன்யூ? அது அவங்க சொல்லிட்டாங்க, அரசாங்கம் டாஸ்மாக் வச்சு அரசாங்கம் நடத்தவும் சொல்லிட்டாங்க. நாங்கள் இதை வைத்து நாங்கள் கட்சி மட்டும் நடத்தணும்னு சொல்லி தான் நடத்தோம்.
கட்சி நடத்துறதுக்கு தான் அவங்க டாஸ்மாக் தரது. சார் லாஸ்ட் கொஸ்டின், அதாவது என்ன, நீங்க இப்போ தொடர்ந்து தென்காசியை மையப்படுத்தி தேர்தல் நினைக்கிறீங்க, வரக்கூடிய தேர்தலில் நிக்க போறேன்னு நேற்று கூட புளியங்குடியில் பேசுனீங்க, எப்படி மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு உங்களுக்கு? சரி, இந்த இதெல்லாம் போயிடும், ரெண்டு நாள் கழிச்சு அதை பேசலாம், இதை கொண்டு போங்க, அது அப்புறம் நிறைய டைம் இருக்குது பேசுவோம், உங்களை விட்டு போக மாட்டேன்.